பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். பழனி நகர் அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய சங்கத்தின் கௌரவ தலைவர் ஹரிஹரமுத்து, சீன பட்டாசுகளை புறக்கணிப்பது தமிழகத்தில் பட்டாசு வெடிக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும், பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வணிகர் சங்கம் சார்பாக முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய சங்கத்தின் தலைவர் ஜே பி சரவணன், பழனியில் பல வணிகர் சங்கங்கள் இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலாவதாக குரல் கொடுப்பது இந்த சங்கம் மட்டுமே. மேலும் இதில் 60 மேற்பட்ட கிளை சங்கங்கள் உள்ளது என தெரிவித்தார். முன்னதாக 2 துவக்க விழா மற்றும் சங்கத்தின் பொதுக்குழு அழைப்பிதழ் விழா வெளியீட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக பழனியில் நடைபெறும் பொதுக்குழுவில் சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொள்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஹரிஹரமுத்து, நகர தலைவர் ஜே பி சரவணன், சித்த மருத்துவர் மகேந்திரன், கார்த்திகேயன், சுப்பிரமணியம், வள்ளுவர் செந்தில், செல்வம் ஸ்டோர் சம்பத், ஜெகதீஷ் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பழனி நகர அனைத்து வணிகர் சங்க பேரவைக்கும் தலைவர் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். சீன பட்டாசுகளுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். மேலும் நமது மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுவதற்கு அரசாங்கம் விதித்திருக்கும் பட்டாசு நேர தடையை உடனடியாக கட்டுப்பாட்டை உடனடியாக நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. என மக்கள் அனைவரும் அதாவது தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு இதை உடனடியாக அரசாங்கம் அமல்படுத்த வேண்டுமாறு பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டத்தை அறிவித்ததற்கு பழனிநகர் அணிகர் வணிகர் சங்கம் பேரமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை மிக விரைந்து செயல்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் பழனி ஈரோடு ரயில் மார்க்கத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். பழனியை புதிய மாவட்டம் ஏற்கனவே அறிவித்தமாறு அதை உடனடியாக திட்டத்தை செயல்படுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.